நீ எந்திரி. நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு உன் பொண்ணை என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. அங்க பண்ணது தப்புதாமா, எங்களை மன்னிச்சிருங்க. சொல்லுங்கம்மா, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? அப்படி கேளு. இப்பவாவது என் வழிக்கு வந்தியே, காயத்ரியை கொலை பண்ணவும் அந்த குழந்தைய அழிக்கணுங்கிறதெல்லாம் என் நோக்கம் கிடையாது. அதை முதல்ல நீ தெளிவா புரிஞ்சுக்கோ. ஆனா நான் ஒரு வழியில போயிட்டு இருக்கேன், நீ தேவையில்லாம தலையிடவே கூடாது. ஆனா என்ன பண்றது, தலையிட்டு தொலைச்சிட்ட. ஆனா அதை நான் யூஸ் பண்ண விரும்புறேன். ஒழுங்கு மரியாதையா இப்ப நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சனா, உன்ன, உன் தங்கச்சிய, உன் தங்கச்சி வயித்துல இருக்கிற குழந்தைய எந்த ஒரு தூசு துரும்பும் படாம அப்படியே விட சொல்லிடுற. நல்லா புரிஞ்சுதா உனக்கு? நீங்க சொல்ற மாதிரி நாங்க செஞ்சிடறோம்மா. சரிங்கம்மா, நீங்க சொல்ற மாதிரியே நான் செஞ்சிருந்தாலும் இவளோட தப்பான எண்ணத்தை வச்சுக்கிட்டு இவ நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் தானே நினைக்கிறா? இவ கூட நின்னு எதுக்காக பேசிட்டு இருக்கீங்க? எப்போ என் பொண்ணு அனிதாவோட கல்யாணத்தை நிறுத்தி அவ சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போனாலோ, அன்னைக்கே இவளை நான் அடியோட வெறுத்துட்டேன். ருத்ரா, இவளை பார்த்து பேசணும்னு எனக்கு மட்டும் ஆசையா என்ன? இவ மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. ஆனா இந்த சக்தி தான் நம்ம எங்க போறோம் என்ன பண்றோம்னு எல்லாத்தையும் மோப்ப புடிச்சு நம்ம குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்துட்டு இருக்கா. இப்ப அவ அப்படி என்னத்தை உங்ககிட்ட பண்ணா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவ பேசினத கேக்கும் போது எனக்கே தலை சுத்திருச்சு ருத்ரா. இவ எங்கிட்ட என்னென்ன பேசினா தெரியுமா? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம எடுத்தறிஞ்சு பேசுறா. நீங்க மட்டும் இப்ப வரலனா என்னை இவ அடிச்சாலும் அடிச்சிருந்திருப்பா. என்ன நீ சொல்றீங்க? அவ அடிக்கிற அளவுக்கு நீங்க அவளை என்ன பண்ணீங்க? அவளுக்கும் உங்களுக்கும் அப்படி என்ன பிரச்சனை?